அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் யக்கினாஸ் கிச்சன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கப்கேக் செய்யும் போது காமனாக செய்கிற சில மிஸ்டேக்ஸ் ப்ளஸ் வந்து ஆயில் அண்ட் செல்ஃப் ரைசிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற கப்கேக்கோட டீட்டெயில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அண்ட் நானுமே ப்ரொஃபஷனல் கிடையாது, எதுவுமே நான் செஞ்சு செஞ்சு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சப்டைட்டிலாகவும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து நான் பட்டர் யூஸ் பண்ணல, ஆயில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக சொல்கிறது. பட்டர் யூஸ் பண்ணால் அது ஒரு டேஸ்ட், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆயில் யூஸ் பண்ணலாம் சேம் தான், பட் பட்டருக்கான ஃப்ளேவர் வந்து இதில் இருக்காது அவ்வளோதான். அது இல்லாமல் நான் இதில் வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட் கப் கேக் செய்கிறதால கோகோ ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல சாக்லேட்டியாகவும் நல்லாயிருக்கும், பட் நான் சாக்லேட் இதில் ஆட் பண்ணல. கப் கேக் பண்ணும்போது மெயினாக நடக்கிற பெரிய பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஃப் வந்து குக் ஆகிருக்கும், ஹாஃப் வந்து பர்ன்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே நல்லா பர்ன்ட் ஆகிடும், உள்ளே குக்கே ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து கப் கேக் பண்ணும்போது பிகினிங்கில் நம்ம பண்ணுற வந்து மெயினான மிஸ்டேக். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நானுமே பண்ணியிருக்கேன். அதை எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்னாக்கா, நம்ம பொதுவாக நாலு இடத்துல தான் வந்து கப் கேக் செய்யும் போது தப்பு பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கப் கேக்கோட பேட்டர் போர் பண்ணும்போது ஈவனாக ஊற்றிருக்கணும், அந்த கப்ஸில் ஈவனாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர். கப் கேக்குக்கு கேக்கை விட கண்டிப்பாக டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். கேக்குக்கு யூஸ்வலாக 180 டிகிரி நம்ம எய்ம் பண்ணுவோம், பட் கப் கேக்குக்கு 150 to 160 தான் நம்ம வந்து வைக்கணும். மேக்ஸிமம் 160 வச்சு டைமிங்கை வந்து 20 to 25 மினிட்ஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் நீங்கள். மூணாவது விஷயம் பார்க்கணும், என்ன பார்க்கணுன்னாக்கா, நம்ம வந்து கப் கேக் ட்ரேவை வந்து போர் பண்ண ட்ரேவை வந்து கரெக்டான பிளேஸில் வந்து அவனில் வைக்கணும். கண்டிப்பாக சென்டராக இருக்கணும், ரொம்ப உள்ள தள்ளியும் இருக்கக்கூடாது, ரொம்ப விண்ணையும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வந்து நம்ம ட்ரேவை பிளேஸ் பண்ணுறதுல இருக்குது. நாலாவது டைமிங், டைமிங் வந்து 20 to 25 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க கப் கேக் பண்ணும்போது மட்டும். மெயினாக எதுவுமே சரி கேக் பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணாக்கா டெம்பரேச்சர் வெளியே வந்து அன்இவன் டெம்பரேச்சர் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் க்ளோ டெம்பரேச்சரில் வச்சு ஓப்பன் பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கும். குட்டி போனஸ் ஐடியா ஒன்று சொல்கிறேன், கப் கேக் பேட்டர் வந்து நீங்கள் போர் பண்ண பிறகு எக்ஸ்ட்ராவாக குட்டியாக மீந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு மக்கில் போர் பண்ணி மைக்ரோவேவ் ஓவனில் 1 மினிட் வச்சாலே வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். அதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.